குடைத்தனே வஞ்சப் பிறவியை, உள்ளம் உருகும் அன்பு படைத்தனே, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனே, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள்புணலால் துடைத்தனே, சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. சொல்லும் பொருளுமென நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே, நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே, அழிய அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இன்னைக்கு இந்த 51 சக்தி பீடங்களில் 14வது சக்தி பீடமாக பாபநாசம் ஸ்ரீ உலகாம்பிகை விமலை பீடம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சிவன் கோவிலுக்கு போனாக்கா மூலஸ்தானத்து ஒரு சிவலிங்கத்தையோ பிராகாரத்தில் பரிவார மூர்த்திகளாக நிறைய மேலும் பல சிவலிங்கங்களையோ தான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரே கோவிலில் 108 லிங்கங்கள் மூலவராயிருக்கு அருள் பாலிக்கிற அற்புத தலத்தை நம்ம பார்த்துருக்கோமா? இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் அருகிலுள்ள பாபநாசம் ராமலிங்க சுவாமி கோவிலுக்கு போனால் இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும். சிவராத்திரி திருவிழா இங்கு விசேஷமாக நடக்கும். இப்போ இந்த கோவிலோட தலவாரில் பற்றி நம்ம பார்க்கலாம். இலங்கையில் சீதையை மீட்ட ராமபிரான் ராமேஸ்வரத்தில் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க சிவபூஜை செய்து அயோத்தி திரும்புகிறார். ஆனாலும் ராவணனோட சகோதரர்கள் கரண் தூஷணன் அவளை கொன்ன தோஷம் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக நினைக்கிறார். தோஷம் நீங்கிறதுக்காக 107 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறார். ஆஞ்சநேயரை கூப்பிட்டு காசிக்கு அனுப்பி ஒரு லிங்கம் கொண்டு வர பண்ணுறார். அதையும் சேர்த்து 108 லிங்கங்களை பூஜித்த ராமபிரான் தோஷம் நீங்க பெற்றார். பிரதான சிவனுக்கு ராமரோட பெயரால் ராமலிங்க சுவாமின்ற பெயர் ஏற்பட்டது. அனுமான் கொண்டு வந்த லிங்கத்துக்கு அவரோட பெயராயை அனுமந்த லிங்கம் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்குள்ள அம்பிகைக்கு பர்வதவர்தினி அப்படின்னு பேர். இந்த சிவன் சன்னதி எதிரே நந்தி மட்டுமே இருப்பது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் நந்தியோட காமதேனு பசுவும் இருக்குது. இந்த பசுவுக்கு அகஸ்தியரே பிரதோஷ பூஜை பண்ணதா தர வரலாறு கூறுகிறது. மேற்கு நோக்கிய கோவில்களில் வேண்டுதல் வச்சா உடனே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த கோவிலும் மேற்கு நோக்கிய கோவிலே ஆகும். 108 லிங்கங்களும் மேற்கு நோக்கியே இருக்குது. ராமலிங்க சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் உள்ள மண்டபம் போன்ற அமைப்பில் உள்ள சன்னதியில் 3 வரிசையில் 106 லிங்கங்கள் இருக்குது. அனுமந்த லிங்கம் சன்னதி கோவிலுக்கு வெளியே இருக்குது. பக்தர்கள் மூலஸ்தான லிங்கம் தவிர மற்ற 107 லிங்கங்களுக்கும் தாங்களே மலர் தூவி வணங்கலாம். பிரதோஷ தினத்தன்று மதியம் 107 லிங்கங்களுக்கும் விசேஷ பூஜை நடக்கும். சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறா. ராமலிங்க சுவாமி சன்னதி விமானம் எப்படி இருக்குன்னா ராமேஸ்வரர் கோவில் அமைப்பிலும், அனுமந்தலிங்க சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோயில் அமைப்பிலும் இருக்குது. காசி ராமேஸ்வரம் போக முடியாதவா இங்கே வந்து வழிபட்டு நேர்த்தி கடன்களை செலுத்துகிறா. சிவராத்திரி அன்னைக்கு 108 லிங்கங்களுக்கும் ருத்ரமந்திரம் சொல்லி 4 கால பூஜை நடக்கும். ராமலிங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணுறா. அன்னைக்கு ராத்திரி பக்தர்கள் கோவிலில் 108 முறை பலம் வருவாள். ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு 108 லிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் நடக்கிறது. ஒரு லிங்கத்தோட அன்னாபிஷேகம் பார்க்கறதே வந்து ரொம்ப பாக்கியம்னு சொல்லும்போது, இந்த 108 லிங்கங்களுடைய அன்னாபிஷேகத்தை பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? ராமபிரானுடைய பாவம் நீங்க பெற்றதால் இந்த தலத்துக்கு பாபநாசம்னு பேர். இதுக்கு கீழ் ராமேஸ்வரன்ற பேரும் உண்டு. கோயில் முகப்பில் சூரிய தீர்த்தம் இருக்குது. அறியாமல் செய்த பாவம் பித்ருதோஷம் ஆகியவை நீங்கிறதுக்கு சுவாமிக்கு தேன் பால் போன்ற பொருள்களால் அபிஷேகம் பண்ணலாம். மார்கழி திருவாதிரை அன்னைக்கு நடராஜர் புறப்பாடு உண்டு. ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் ஆகியோர் பூஜை பண்ணுற புடைப்பு சிற்பமும் இங்கே இருக்குது. ராமாயணத்தோட தொடர்புடைய கோவில்ன்றதால் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவர் ஆகியோர் அப்படியே வணங்கியபடி நிற்கிற சிலைகள் இருக்குது. பிரகாரத்தில் வள்ளி தெய்வானியோட சுப்பிரமணியம் இருக்கார். மேலும் காசி விசாலாட்சி அன்னபூர்ணி ஆகியோர் ஒரு சன்னதியிலும், காலபைரவர் சனீஸ்வரர் சூரிய பகவான் ஆகியோர் இணைந்து மற்றொரு சன்னதியிலும் இருக்கா. எதிர்மறை கிரகங்களான சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிறதால சனிதோஷம் இருக்குவா. இந்த சன்னதியை வழிபட்டு பைரவர் அருளால் நலம் பெறுவா. இப்போ இந்த கோவிலுடைய அம்பாளுடைய மகிமையெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ கைலாயங்களில் முதல் தலமாக இந்த சூரிய தலம் பாபநாசம் விளங்குறது. பாபநாசத்தில் பாபநாசநாதரோட அருள் புரிகிறாள் அம்மை உலகாம்பிகை. இது விமலை சக்தி பீடம். அம்பாள் உலகாம்பிகை சன்னதி முன்னாடி ஒரு உரல் இருக்குது. இதில் உரலில்
பெண்கள் விரலி மஞ்சளை இட்டு அதை இடிக்கிறா. இந்த மஞ்சளாலேயே அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் நடக்கிறது. அபிஷேக தீர்த்தமான மஞ்சள் தீர்த்தத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு அம்பாளை வழிபட்டா திருமண சுபகாரியம் புத்திரபாக்கியம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறா. பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பா அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அகத்தியருக்கு திருமண காட்சி தந்தவள் அப்படின்றதால திருமண காரிய தடையெல்லாம் இருந்தால் நீங்கி சுபகாரியம் புத்திரபாகியம் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பர் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி நேர்த்தி கடன் செய்கிறா. இங்கே ஒரு காரியமாக ஒரு தரம் அசுரகுருவான சுக்கராச்சாரியருடைய மகன் துவஷ்டா என்பவர் வந்து குருவாக ஏற்றான் தேவேந்திரன். அந்த சமயம் அந்த துவஷ்டா அசுரர்களோட நலனுக்காக யாகம் ஒன்றா பண்ணுறார். இதனை அறிஞ்ச தேவேந்திரனுக்கு கோபம் வந்து அந்த துவஷ்டாவை கொன்னுடுறான். இதனால் தேவேந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது. தேவேந்திரன் பூலோகத்துக்கு வந்து பல தலங்களுக்கும் போய் சிவபெருமானை வழிபட்டு விமோச்சனம் தேடினான். விமோச்சனம் கிடைக்காததால் குரு பிரகஸ்பதியை நாடினான். குரு பிரகஸ்பதி பாபநாசத்தில் உள்ள பாபநாசநாதர் வணங்கினான், தோஷம் நீங்கும் அப்படின்னு தேவேந்திரனுக்கு சொல்கிறார். அதன்படி தேவேந்திரன் இந்த தலத்துக்கு எல்லைக்கு வந்தபோதே அவனுக்கு பாவம் நீங்கிடுறது. தேவேந்திரனோட பாவம் நீங்கிய சிவன் என்பதால் இவரை பாபநாசநாதர்னு அழைக்கிறான். இந்த இடத்துல வந்தாக்கா நம்மளுடைய பாவங்கள்லாம் நாசமாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தலத்து லிங்கத்துக்கு முக்கிலாலிங்கன்ற பேரும் உண்டு. கருவறையில் ருத்ராட்சி வடிவிலும் பிராகாரத்தில் முக்கிலா மரத்தின் கீழும் பாபநாசர் இருக்கார். ரிக் யஜுர் சாமம் அந்த மூணு வேதங்களே முக்கிலா மரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தும் அதர்வண வேதம் ஆகாயமாக இருந்தும் இவரை வழிபட்டது. எனவே சிவனுக்கு இப்பெயர் வந்ததாக சொல்கிறார். கிரக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தா அவளை இங்கே வந்து இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்குகிற பிரார்த்தனையை மேற்கொள்கிறார் ஜனங்க. இசைக்கலைஞர்கள் தங்களோட கலையில் முதன்மை பெற்று பேரும் புகழும் கிடைக்க இந்த தலத்து நாயகி உலகாம்பியை வணங்கினால் இசைக்கலைஞர்கள் இசைக்கலையில் வல்லுநர்களாகி புகழும் பெருமையும் பெறுவார்கள். பேர்பட்ட பாபநாச தலத்துக்கு சென்று ஒரு முறையாவது அங்கே போய் அந்த சூரிய தீர்த்தத்தில் நீராடி நம்முடைய பாவங்கள்லாம் விலகி உலகாம்பிகை அம்மையோட அருளும் பாபநாசநாதரோட அருளும் பெற்று நாம் நல்ல நலங்களுடன் வளங்களுடன் வாழ்வோமாக. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.